இப்ப இன்னொரு உதாரணத்தை அந்த இடத்துல கருதி பாருங்க. ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், கல்லூரிக்கான கட்டணம் கட்டணும். அதை கட்டுவதற்கு இன்றைக்கு சாயங்காலம் 4 மணி தான் கடைசி நேரம். அந்த 4 மணிக்கு ஒரு உழைக்கும் தாய் வந்து ரொம்ப அவதி அவதியா போய் வங்கியில அந்த கட்டணத்தை கட்டுறதுக்காக போறா அப்படின்னு வச்சுங்க. வங்கியினுடைய நேரம் 4 மணிக்கு முடியுது. இந்த அம்மா சரியாக 4:01 உள்ளுக்குள்ளே போய் நுழைஞ்சு கேஷ் கவுண்டரை அடைக்க போகிற நேரத்தில் காசை உள்ளே கொடுக்குது. உள்ளே இருக்கிற ஆள் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. வாங்க முடியாது, 4 மணி வரைக்கும் தான், 4 மணியோட வங்கி நேரம் முடிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் கொடுத்த காசை வாங்க முடியாது. இல்லைம்மா, என் பிள்ளைக்கு கல்லூரி கட்டணத்திற்காக கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலைன்னா அவனை கல்லூரியை விட்டு நீக்குவான், அவன் படிப்பு கெட்டு போயிடும், அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அப்படின்னா முன்னாடியே வந்திருக்கணும், அவ்வளோ அக்கறை உள்ள ஆள். நான் கூலி வேலை செய்கிறவ, கூலியை வாங்கிக்கிட்டு வந்து தானே கட்ட முடியும், ஆகையினால் வந்தேன். என்ன 1 மணித்துளி தானே, 1 நிமிஷத்தை தாட்டி உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியாதா அப்படின்னா செய்ய முடியாது. என்னுடைய கடமை தான் நான் செய்வேன். என்னுடைய கடமை 4 மணி வரைக்கும் காசு வாங்குறது தான். 4:01 காசு வாங்குவது என்னுடைய கடமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடமையை செய்ய மறுக்கலாம். எதன் அடிப்படையில்? பகவத்கீதையினுடைய அடிப்படையில். ஏன்னா பகவத்கீதை என்ன சொல்லுது? உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை கச்சிதமாக செய்யுங்கள், அதற்கு கூடுதலாகவும் செய்ய வேண்டாம், குறைவாகவும் செய்ய வேண்டாம்.